கரகத ஷியாமா, மாதங்கி, மதசாலினி, குறியாத்து, கடாட்சம், கல்யாணி, கதம்ப வனவாசினி, விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள். இந்த அற்புதமான சடங்குகளும் பூஜைகளும் அதன் பலன்களும் என்கின்ற தலைப்பின் மூலமாக தங்களிற்கு ஏற்படக்கூடியதான சிறு சிறு சந்தேகங்களை முன்னோர்கள் வழிதனில் நின்று தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்பொழுது அருமையான ஆடி மாதமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைவரது இல்லங்களிலும் அனைத்து ஆலயங்களிலும் நாம் இறைவனை, முக்கியமாக அம்பிகையை சிறப்பாக, சிறப்புடன் மகாமாரியாக, திரௌபதியாக, ரேணுகா பரமேஸ்வரியாக, அல்லது ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய அம்பிகையாக வழிபட்டு அன்னையின் அருளினை பெறுகின்றோம். அன்பர்களே, இந்த நேரத்தில் நாம் சற்று நிதானித்து கவனிக்க வேண்டியது, வீட்டில் எத்தகையதான வழிபாடினை நாம் நடத்தலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய அவசர யுகத்தில் நமக்கு ஆலயங்களிற்கு சென்று வழிபடுவது என்பது சிறிது சிரமமாக உள்ளது. ஆகவே நாம் வீட்டிலேயே இறைவனை வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெறலாமா என்பது, அவசியமாக வழிபடலாம். எத்தகையதான உருவங்களை வைத்து வழிபடலாம்? நம்முடைய முன்னோர்கள் அருமையாக நமக்கு காட்டியுள்ளனர். சித்திர படங்களாக வைத்து வழிபடலாம், அல்லது ஓர் கலசத்தில் ஆவாகனம் செய்து அதில் வழிபடலாம், அல்லது சிறு சிறு விக்கிரகங்களாக வழிபடலாம். இது எதிலுமே நமக்கு சந்தேகங்கள் வரவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை தவிர, என்னவென்றால், விக்கிரகங்கள் என்று கூறும் பொழுது இல்லத்தில், நம்முடைய வீட்டில் எத்தகையதான விக்கிரகங்களை வைத்து வழிபடலாம்? சாஸ்திரங்கள் இதனை எவ்வாறு கூறுகின்றன? நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், நாம் வீட்டில் சரதேவதா பிரதிஷ்டை என்னும் ரீதியிலான பஞ்சலோக விக்கிரகங்களை மட்டுமே வைத்து வழிபடலாம், அல்லது ஸ்படிகம் போன்ற ஸ்படிகலிங்கங்களை வைத்து வழிபடலாமா என்று கேட்பீர்கள். ஸ்படிகலிங்கங்களையும் வைத்து வழிபடலாம். ஆனால் நாம் ஆலயங்களில் தரிசிப்பதை போன்று கருங்கற்களால் ஆன, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கருங்கற்களால் ஆன தெய்வ உருவங்களை இல்லங்களில் வைத்து வழிபடுவது சாஸ்திரங்கள் அனுமதிக்கவே இல்லை. அதுவும் பஞ்சலோகத்தினாலான விக்கிரகங்களில் கூட எந்த அளவிற்கு இருக்கலாம் என்று கணக்குகள் நிறையவே உள்ளன நம்முடைய சாஸ்திரங்களில். நம்முடைய விரலில் இரண்டு பாகமாக, அதாவது நம்முடைய நடுவிரல் என்று எடுத்துக்கொண்டோமேயானால், அந்த நடுவிரலின் அளவில் இரண்டு பங்குகள், ஒரு அங்குலம் மூன்று அங்குலம் என்று நடுவிரல் இருந்ததேயானால், ஆறு அங்குலம் வரைதான் நம்முடைய இல்லங்களில் நாம் வைத்து இறைவனை, எந்த இறைவனையுமே வழிபட நம்முடைய சாஸ்திரங்கள் கூறியுள்ளன. ஆகவே நாம் வழிபட வேண்டியது பஞ்சலோக திருமேனிக்களையே, விக்கிரகங்களையே, கருங்கல்லினாலான விக்கிரகங்களை இல்லங்களிற்கு வைத்து வழிபடக்கூடாது. சிவலிங்கமாக இருந்தால் ஸ்படிகலிங்கமாக இருக்கலாம், அல்லது சிவலிங்கமும் பஞ்சலோகத்தினால் ஆனதாகவே கூட இருக்கலாம். ஏன், இல்லங்களில் பார்த்திவலிங்க பிரதிஷ்டாவிதி என்று மண்ணினால் செய்த விக்கிரகங்களை வழிபடக்கூட நமக்கு அதிகாரம் உள்ளது. நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு பார்த்திவலிங்கம் என்று சொல்லக்கூடியதான மண்ணினால் செய்யப்பட்டதான விக்கிரகங்களை இல்லங்களில் வைத்து வழிபட கூறுகின்றன. ஆனால் கருங்கற்களால் ஆன விக்கிரகங்களை, தெய்வ திருமேனிகளை ஆலயங்களில் மட்டுமே நாம் வழிபட வேண்டும், அல்லது பொது வழிபாடு செய்யக்கூடிய இடங்களில் மட்டுமே நாம் வழிபட செய்ய வேண்டும் என்று கூறுகின்றன. ஆகவே மேலும் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம், விக்கிரகங்கள் பெரியதாக நாம் அதற்கான பூஜா விதிகள், பஞ்சலோக விக்கிரகங்களாகவே இருந்தால் கூட அதற்கான பூஜா விதிகள் அதன் அளவை பொறுத்து அமையும். ஆகவே தயவு கூர்ந்து அன்பர்கள் அனைவரும் தவறு செய்யாமல் இல்லங்களில் நம்முடைய நடுவிரலில் இரண்டு பாகம் அளவிற்கான விக்கிரகங்களை மட்டுமே வைத்து வழிபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இறைவனின் வழிபாட்டினால், இறைவனின் அருளினால் மேலும் மேலும் பல செல்வங்களை பெறுவீர்கள் என்று பிரார்த்தித்து வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.